நோயாளியை இடமாற்றம் செய்தல், சர்க்கரை நாற்காலியில் இருந்து படுக்கைக்கு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளியை பல்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். நோயாளியால் தானாக நடக்க முடியாவிட்டால் அவர்களை இடமாற்றம் செய்வதற்கு சர்க்கரை நாற்காலி பயன்படுத்தப்படுகிறது. பொதுப்பணி உதவியாளர்கள் நோயாளியை படுக்கையில் இருந்து சர்க்கரை நாற்காலிக்கும், சர்க்கரை நாற்காலியில் இருந்து படுக்கைக்கும் மாற்றுவார்கள். சர்க்கரை நாற்காலிகள் பல வடிவங்களிலும் வகைகளிலும் இருக்கும். ஆனால் அவற்றின் அமைப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். சக்கரை நாற்காலியின் பாகங்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். இருக்கை. நோயாளி உட்காரக்கூடிய பகுதி இது. ஃபுட் ரெஸ்ட், ஃபுட் பிளேட். இது நோயாளிகள் சக்கரை நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் போது தங்களது கால்களை வைத்துக் கொள்ளும் இடம். சில சக்கரை நாற்காலிகளில் இந்த பகுதியை மடக்கி வைத்துக் கொள்ள முடியும். ஆர்ம் ரெஸ்ட். கால்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் இருப்பதைப் போல் கைகளை வைத்துக் கொள்ள ஆர்ம் ரெஸ்ட் பயன்படும். சக்கரங்கள். சக்கரை நாற்காலியில் இரண்டு பக்க சக்கரங்கள் இருக்கும். பின்பக்கத்தில் இருக்கும் இரண்டு சக்கரங்கள் பெரிதாகவும், முன்னால் இருக்கும் இரண்டு சக்கரங்கள் சிறியதாகவும் இருக்கும். பிரேக்ஸ், வீல்லாக்ஸ். அளவில் பெரியதாக இருக்கும் சக்கரங்களில் பிரேக் அல்லது வீல்லாக்ஸ் இருக்கும். நோயாளியை சக்கரை நாற்காலியில் உட்கார வைக்கும் போதோ அல்லது சக்கரை நாற்காலியில் இருந்து தூக்கும் போதோ நாற்காலியில் சக்கரங்கள் நகராமல் நிறுத்த இது உதவுகிறது. ஹேண்ட்ரிம். பின்பக்க சக்கரங்களில் இருக்கும் ஹேண்ட்ரிம் சக்கரை நாற்காலியை இயக்க உதவுகிறது. புஷ்பார். இருக்கையின் பின்புறத்தில் இருக்கும் கைப்பிடி புஷ்பார் என்று அழைக்கப்படுகிறது. புஷ்பார் மூலம் சக்கரை நாற்காலியை நாம் முன்னும் பின்னும் நகர்த்தலாம். நோயாளியை சக்கரை நாற்காலியில் இருந்து படுக்கைக்கு மாற்றுவது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். முதலில் நோயாளியின் கேஸ் பேப்பரை சரிபார்த்து அந்த குறிப்பிட்ட நோயாளியை தான் இடமாற்றம் செய்ய வேண்டுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். உங்கள் கைகளை கழுவிய பிறகே அனைத்து செயல்முறைகளையும் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் கையுறைகளை அணியலாம். செயல்முறை. நோயாளியை மூடிய கதவு வழியாக அழைத்து வர வேண்டியிருந்தால் கதவை உங்கள் முதுகால் தள்ளிக்கொண்டே உள்ளே நுழையவும். சக்கரை நாற்காலியை மெதுவாக படுக்கைக்கு அருகில் நகர்த்தி கொண்டு வரவும். கதவை மூடவும். சக்கரை நாற்காலி நகராமல் இருக்க அதன் சக்கரங்களை லாக் செய்யவும். ஃபைல் அல்லது கேஸ் பேப்பரை நோயாளிக்கு அருகில் உள்ள லாக்கரிலோ அல்லது வேறு பாதுகாப்பான இடத்திலோ வைக்கவும். நோயாளியின் கால்களை தரைமேல் வைத்து ஃபுட் ரெஸ்டை மடக்கவும். நோயாளியின் இடுப்பை சுற்றி கேட் பெல்ட்டை போடவும். கேட் பெல்ட் மிக இறுக்கமாகவோ அல்லது மிக தளர்வாகவோ இல்லாமல் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும். இதன்பின் நோயாளியின் முன் இவ்வாறு நிற்க வேண்டும். உடல் இயக்கவியல் பற்றிய விஷயங்களை மனதில் கொண்டு கால் முட்டிகளை சிறிது மடக்கவும். நோயாளியிடம் அவரது இரு கைகளையும் உங்கள் தோல் மீது வைக்கும்படி சொல்லவும். ஒன்று, இரண்டு, மூன்று என்று எண்ணும்போது மூன்றாம் எண்ணிக்கையில் எழுந்திருக்க வேண்டும் என்று நோயாளியிடம் சொல்லுங்கள். நோயாளி உங்கள் தோளில் சிறிது அழுத்தம் கொடுத்து எழுந்திருக்க முயற்சி செய்யும் போது அதே நேரத்தில் அவர்களை கேட் பெல்டின் உதவியுடன் எழுப்பி நிற்க வைக்க வேண்டும். படுக்கையில் மெதுவாக உட்கார அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நோயாளியின் சௌகரியத்தை உறுதி செய்யவும். கேட் பெல்டை இப்போது கழற்றவும். சக்கரை நாற்காலியின் லாக்கை திறந்துவிட்டு சக்கரை நாற்காலியை நகர்த்தி பக்கவாட்டில் வைக்கவும். இப்போது நோயாளியின் கால்களை தூக்கி அவரது முதுகை உங்கள் கைகளால் தாங்கி அவரை மல்லாக்காக படுக்க வைக்கவும். தேவைப்பட்டால் நோயாளிக்கு போர்வை போர்த்தவும். அதோடு அவர்களுக்கு வேறு ஏதேனும் தேவைப்பட்டால் அழைப்பு மணியை அழுத்தும்படி சொல்லவும்.
சர்க்கரை நாற்காலி மடிக்கக்கூடியதாக இருந்தால் அதை மடக்கி அதன் இடத்தில் வைக்கவும். நினைவில் கொள்க, மூடிய கதவு வழியாக நோயாளியை அழைத்து வரும்போது வேறு யாரையாவது கதவை திறந்துவிட சொல்லவும். கதவிற்கு ஸ்டாப்பர் இருந்தால் செயல்முறையை தொடங்கும் முன் கதவை திறந்து ஸ்டாப்பரை போடவும். தரையில் தண்ணீர் சிந்தியிருந்தாலோ அல்லது பிற ஊழியர்களின் நடமாட்டம் இருந்தாலோ நோயாளியை மிகவும் கவனமாக மாற்ற வேண்டும். நோயாளியை சக்கரை நாற்காலியில் இருந்து தூக்கும்போது சக்கரங்களை லாக் செய்ய மறக்கக்கூடாது. சக்கரை நாற்காலியில் இருந்து நோயாளியை தூக்குவதற்கு முன் நோயாளியின் எடை, வலிக்கும் பாகம் அல்லது பலவீனமான பகுதி ஆகியவற்றை கவனித்துக் கொள்ளவும். நாற்காலியை உழுக்கவோ தள்ளவோ கூடாது. நோயாளியிடம் சலைன், சிறுநீர் பை அல்லது வேறு உபகரணங்கள் ஏதேனும் இருந்தால் அதனை சர்க்கரை நாற்காலியிலேயே வைத்திருக்கவும். தேவைப்பட்டால் உறவினர்கள் அல்லது பிற ஊழியர்களின் உதவியை நாடலாம். நோயாளியை காயப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும். செயல்முறையின் போது உடல் இயக்கவியல் விதிகளை பின்பற்றவும். அதோடு உங்களுக்கு தேவையற்ற சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நோயாளியின் நிலைமையை பொறுத்து தேவைப்பட்டால் கையுறைகளை அணிந்து கொள்ளலாம்.